ஹலோ வியூவர்ஸ், இது நம்ம கேமிங் ஹர்ஸோ சேனல். இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாசிக்கில் டாப் டென்க்கில் வந்தது எப்படின்னு தான். வாங்க பார்க்கலாம். சே, சும்மா உட்கார்றது எவ்வளோ கஷ்டம். ஓகே, நான் இப்போ தான் கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் நான் ரேங்க்டு எப்போயாவது போடுறேன். அடுத்த வீடியோ போடும்போது ரேங்க் போடுறேன். எனக்கு இன்னும் லெவல் ஏறலை, இப்போ தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கேன் ஃபுல்லாக புதுசாக. ஓ மை காட், ஓகே இன்னும் இவ்வளோ தூரம். சரி, இறங்கி ஓடி போயிடலாம். 3, 2, 1, டபக். ஓகே, ஸ்கேனரில் சாம்சங் காட்டுது, ஆனால் அதுக்கு போயிட்டாங்க. நம்மளுக்குலாம் யாரும் இருக்காது, அதாவது தூரம் பேசணும். நான் சும்மா சொன்னேன், இப்போல்லாம் ஆரம்பிக்கல, எப்போயோ ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் பிளாட்டினம் அந்தமாரி, டைமண்ட் அந்தமாரி இருந்தேன். டைமண்ட் 3 நான் ஆடி ஆடி சும்மா குறைச்சிட்டேன் வேணுண்ணே. அப்புறம் சீசனாக இருந்துச்சு, அது சும்மா குறைஞ்சிருச்சு. என் தம்பி இருக்கானே, கச்சா முச்சான்னு குறைச்சி விட்டாங்க. ஐயா இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் கில். ஓகே, என்ன எல்லாமே இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அந்த பயம் இருக்கட்டும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஒரு லூட் பாக்ஸ் இங்கே இருக்கு, சேர்த்து போனவன லூட் பாக்ஸ் இங்கே. ஓகே, அது நம்மளுக்கு எதுக்கு, சொல்லணும் போக வேண்டியதுதான். தாறு மர கில் அடிக்க போகிறோம் பக்காவா. ஐ முட்டை, அதுவும் சவப்பு முட்டை. போனால் என்ட்ரன்ஸ் போட்டிங்க சேரலாம். டாய் டாமி மண்டையா. எங்கே போனான், இங்கே தான் வந்தான். சரி, உள்ளே போய் பார்த்துவோம். நாளை காணும். சரி ஓகே, நம்ம போகலாம். சரியான கடுப்பாக இருக்குதுப்பா. வந்துட்டான் 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 சுத்தம். சரி ஓகே, அடுத்த மேட்ச்சை டப்புன்னு போட்டு உங்களுக்காக வீடியோஸ் எடுத்து கொடுக்குறேன். ஒதுக்கே வந்தது மிச்சம். கேவலம் ஆடி பழக்கமே இல்லைங்க, நான் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஆன் பண்ணுறேன், அதாவது ஆடுறேன். சரி, நம்ம ஆடுறது எப்படி ஆடுறோம்னு வீடியோ எடுக்கலான்னு நினச்சா இப்படி மொக்கையே ஆடி முடிச்சிட்டேன். ஓகே, ஏதோ வந்திருக்கு. அதர்ஸ் ஐயே, சவுப்பு முட்டை. இது நான் ஃபேட்டல் பிளேடில் வாங்கினது, என்னன்னு தெரில. சும்மா வச்சுருக்கேன், ஒரு 2-3 சேர்த்து வச்சு ஏதோ பண்ணால் ஏதோ கிடைக்குமான்னு. நீல கலரே வந்துரு, சுத்தம் வரல. ஓகே, நம்ம இன்னொரு மேட்ச் போடலாம் வாங்க. ஓ, ரேங்கட் வராதுல்ல டக். ஓகே, மறுபடியும் மேட்ச்சுக்குள்ளே போகலாம். இந்த தடவை பாருங்கள் எப்படி அசத்தி தூக்கி அடித்து உதச்சி ஏதோ பண்ண போகிறோம் பாருங்கள். அதெல்லாம் முடியாதுல்ல, எப்படி சுட்டு கொன்று பூயா வாங்குறேன்னா இல்லைன்னு தெரில, ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டாப் 10 வரது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக ஒன்று சொல்கிறேன், ரேங்க்லலாம் நீங்கள் சர்வே பண்ணி ஆனாலே கெத்தாக ஏற்றுறாங்க.
ப்ளீஸ் இதே மாதிரி சில பேர் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த இந்த முறையை. பிடிச்சிருந்தால் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா உங்கள் உங்கள் முறையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. எவ்வளோ இருக்கு பாருங்கள், நான் தாங்க ஹையஸ்ட்டே ரவுண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருந்தேன். ஓகே, இந்த பன்னி கூட நல்லா இருக்குங்க நிஜமாவே. ரெண்டத்தை விட அந்த பர்பிள் பன்னி தான் நல்லாயிருக்கு. இன்னும் நான் வாங்கலை, என்கிட்ட மேஜிக்கவே இல்லையே, நான் இங்கேருந்து வாங்குறது. ஓகே, நேராக போய் மாசு எலக்ட்ரிக்கில் இறங்கணும், அப்போ தான் பக்காவாக சர்வே பண்ணி ஹிண்டுகளா மாரி வர முடியும். யார் அந்த ஹிண்டுகளான்னு கேட்குறீங்களா, அது சும்மா சொன்னேன் எங்கள் வாயில் வந்தமாரி. என் ஃப்ரெண்டு பாலுன்னு ஒருத்தன் சொல்லினே இருப்பான், டேய் நீ சரியான ஷிண்டுகளாக இருக்கடா அப்படின்னு. அது சும்மா வாயில் வந்துச்சு அப்படியே சொல்லிட்டேன். ஓகே, 3, 2, 1 நித்தி அடி சொல்லி அடி. ஓகே, அங்கே இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது மேலேயே பாயிண்ட் வைக்கிறேன். ஐயோ முடியலையே, சரி நான் பாயிண்ட் வச்சது கரெக்டாக கீழே பாருங்க, இப்போ முடிஞ்சுது. ஐயோ போயிச்சு 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 என்ன டமால்னு விழவே இல்லை, பரவாயில்ல இடா டமால் 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 விஎஸ்எஸ்ஸா சி டிராகனவா. ஏய் எகிரி தொலை, எகிரி இதெல்லாம் ஏண்டா இருக்கு, நான் ஸ்னைப்பரை யூஸ் பண்ண மாட்டேனே. அதானே என்னடா ஆல்ரெடி லெவல் 4 வெஸ்ட் இருக்கு, லெவல் 5 வெஸ்ட் வருமானு பார்த்தேன் வரல. ஏய் ஹூ இஸ் தட், ஹூ இஸ் தட், ஹூ இஸ் தட், எங்க போடு 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 போடு. ஓகே, எல்லாத்துலேயும் எனக்கு சாதாரணமாக கில்லு கிடச்சிருது. ஆனால் என்ன நம்ம தலை M4A1 M16 தரம் வானா. ஓகே ஓகே, கண்ணா பின்னாடி மெடிக்கிட்ட சுற்ற போகிறோம், சுற்று 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 டமால் 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 முன்னாடி சுற்று சுற்று. இல்லை வேணாம், ஒன்று போதும் நினைக்கிறேன், போதாது இன்னும் வேணும். ஓகே ஓடுறா ஓட்டத்தட ரீலோட் பண்ணிக்கலாம். ஆகா நம்ம தலை G18 எடு. நம்ம நாட்டிலேருந்தே சொல்கிறேன், இதுமாரி சின்ன சின்ன கண்ணில் எடுக்கும்போது G18 எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு. நிஜமாவே ரொம்ப யூஸ் ஆகும் இது. இத்தாங்க செம்ம கடுப்புங்க, தான் இப்படி ஏறி உள்ளே போயிடுவேன். ஆகா ஐயோ, எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க ஆகுது, எப்போல்லாம் கரெக்டாக குதிக்கிறேன்னா அப்போல்லாம் டமாலிக்கில் வந்துடுவேன். இங்கே ஏதோ இருக்கிறது, டாய் அடிச்சு அரை மணி நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் மேப்ல இதை காட்டுது. ஃபேமஸா வேணாம்ப்பா, இப்படி படி எடு, அவ்வளோதான் கீழே. இல்லை வேணாம், நம்ம M4A1 தலையே இருக்கட்டும், M4A1 ஃபேமஸா. இங்கே பிங்க பாங்கி ஃபதரே டாங்கி டங்கிலே ஃபதரே இங்கே பாங்கி.
எம்பி எம்பர் அவன் போயிடுச்சு, ஃபேமஸ் வந்துரு. ஆகாக்கு காகா ஐ, ரெண்டாவது முட்டை, ரெண்டாவது முட்டை. ரெண்டு முட்டை, ரெட் எக், சூப்பர். இந்த ஸ்லாஷ் பேங்க்லாம் வச்சு என்னதான் பண்ணுறீங்க தெரியல. ஓகே, நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடச்சிருச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்க வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஆகா, யூஸ் கொடு. ஓ, டியூரபிலிட்டிக்காகல. ஓகே, நம்ம கிடைச்ச அளவுக்கு லூட் எடுத்துகிட்டு போய் உட்காந்துடலாங்க. அது இது எஸ்எம்ஜி இல்லவே இல்லை நினைக்கிறேன். நம்ம நிறைய தூக்கி போகணும், 120 தான் போதும். வண்டி எடுத்துட்டு டம்னு டொயின்னு போவோம். இருங்க, நம்ம இதை மாற்றிடுறோம், பீமாஸ்டி ஸ்ட்ரிப்புக்கு போயிடலாம். சும்மா சர்றன்னு போகணும். இருங்க இருங்க இருங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் மஷ்ரூம் சாப்பிடணும். ஆகா, மூணாவது முட்டை. என்ன பார்த்தாலும் M4 A1 இருக்கேன். இரு இரு, உள்ள ஒரு M4 A1, வெளியே ஒரு M4 A1. ஓகே, இத்தோட நம்மளுக்கு 4 முட்டைகள். நல்லது, 4 முட்டை வச்சிருக்கேன். ஆனால் என்ன, அந்த பிராமின் அச்சே முட்டை சாப்பிடக்கூடாது. இனி எங்கே போய் நிற்கிறதுன்னு ஒரு அவஸ்தை இல்லை. ஓகே, உயிரோடு இருக்கிறது 16 பேர். இன்னும் 6 பேர் போனால் நம்ம டாப் 10 வந்துடலாம். இப்படியே சுற்றின் இருப்போம், நம்மளை யார் தடு, யார் தடுக்க போகிறா? இரு, ஜியா மடணும். திடீர்னு G18 நியூஸ் ஆனாலும் வாங்கும். இன்னும் ஏறினது. ஓகே, உங்களுக்கும் ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே திடீர்னு யாரோ லம்போகினி காரில் போன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் பார்த்தேன். உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா எஸ்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம், கமெண்ட்ரி பாக்ஸில். சாரி, ஷார்ட் கன் இல்லை, என்னத்துக்கு ஷார்ட் கன். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், எந்த மேட்ச்லேயுமே பேனிக் ஆகாதீங்க, அது மட்டும் ஆகிட்டா அவ்வளோதான், கத்தம் கத்தம் தான். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பயந்தால் கூட விரல் கண்ணாப்பின்னான் ஆகிடும், எனக்கு தெரியும் அந்த வழி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். நானும் ஆடுறதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன், ஒரே பயம், எப்படி ஆடுறதுனே தெரியாது ஃபஸ்ட்டு. அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட கற்றுக்கிட்டேன், இப்போ நல்லா ஆடுறேன், ஓரளவுக்கு நல்லா ஆடுறேன். நல்லாண்ணா, அவ்வளோ நல்லாலாம் இல்லை, நானும் நூபு தான். தம்பி ஓடி இருக்காரு, முடிச்சு விட்ருவோம். இருப்பி அங்கே ஏறினாரு. முடிச்சு விடு, எங்கள் லூட் பாக்ஸை காணும், இங்கே இருக்காது. எங்கே தான், எங்கே போனாலும் ஏறமோ, இன்னும் பறந்துட்டேன். இரு, இது ஒரு கில்லு. அச்சச்சு, யாருங்க
ஒரு வழியாக டாப் டென்குள்ளே வந்துட்டோம். சந்தோஷமாடா டாய் அமீனு. ஓகே நம்ம வேலையை காமிச்சிருவோம். இல்லை வேணாம். ஓகே நம்ம ஒன்றும் தெரியாமல் சாவில் ஒரு கில் அடிச்சுட்டு இருக்கோம். அதாவது ரெண்டு மூணு கில் வச்சுருக்கோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.